ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ அருள் ஃப்ரம் பாத்தன அகாடமி. நம்ம இன்றைக்கி பார்க்கப்பட்ட அப்படின்னா இன்றைய சங்கதி என்ற தலைப்பில் 18/12/2018 நடைபெற்ற முக்கிய நடைமுறைகளை பற்றி பார்க்கலாம். அதன்படி முதலாவது, கரையை கடந்த பெய்ட்டி புயல். அதாவது வங்கக்கடலில் உருவான பெய்ட்டி புயல், அதாவது கஜா புயலை தொடர்ந்து வங்கக்கடலில் உருவான இன்னொரு புயலை போய் வந்து பெய்ட்டி புயல்னு பேர் வச்சுருக்காங்க. அந்த புயலானது கரையை கடந்திருக்கு. கரையை கடந்த வந்து ஆந்திர மாநிலத்தில் காக்கிநாடா ஏனாம் இடையே கரையை கடந்திருக்கு. எப்போனா நேற்று என்ன டேட்னா 17/12/2018 கரையை கடந்திருக்கு. எப்போனா மதியம் 3:50 கரையை கடந்திருக்கு. உருவான இருந்தால் வங்கக்கடலில் இந்த புயல் உருவாயிருக்கு. புயலோட பேர் பெய்ட்டி புயல். கடந்த இடம் ஆந்திர மாநிலத்தில், எங்கே எந்த இரு நகரங்களுக்கு என்ன, காக்கிநாடா ஏனாம் ஆகிய இரண்டுக்கு இடைப்பட்ட பகுதியில் கடந்திருக்கு. எந்த இடத்துல உருவாச்சுன்னா வங்கக்கடலில் உருவானது. ஓகேங்களா. ரெண்டாவது, முத்தலாக் தரை மசோதா. முத்தலாக் தரை மசோதானா முஸ்லீம்கள் விவாகரத்து பெறக்கூடிய ஒரு முறை. அதாவது இஸ்லாமிய முறைப்படி வந்து முஸ்லீம்கள் வந்து விவாகரத்து பெறத்து வந்து முத்தலாக்குன்னு சொல்லுவாங்க. இதில் முத்தலாக் என்னென்னா, வெளிநாட்டில் ஒரு கணவர் இருந்தாங்கன்னா, அங்கே இப்போ பெண் வந்து இந்தியாவில் இருக்காங்கன்னா, அப்போ வந்து இப்போ ஃபோன் மூலமாக இல்லை இமெயில் மூலமாகவோ தலாக் தலாக்னு ஒரு 3 தொடர்ந்து சொல்லிட்டு வச்சுறாங்க. மூணு தலாக் தலாக்னு சொல்லிட்டா அவங்க வந்து விவாகரத்து பண்ணிடணும். அது வந்து 3 வந்து சொல்ல உடனே சொல்லக்கூடாது. ஒரு வாட்டி சொல்லிவிட்டு ஒரு 3 கேப் விட்டு அப்புறம் வந்து சொன்னோம். அதுக்கப்புறம் 3 கேப் விட்டு அப்புறம் வாட்டி சொல்கிற மாதிரி இருக்கும். அப்போ 3 கேப் இடைவெளி விட்டு சொல்லணும். ஆனால் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, கணவன்மார்கள் வந்து ஃபோன் எடுத்தோடனே அப்படி 3 தலாக் தலாக் தலாக்னு சொல்லிட்டு வச்சுறாங்க. ஸோ இது வந்து முஸ்லீம்களுக்கு எதிரானது. அதாவது அந்த முஸ்லீம் குரானில் கூறப்படுறதுக்கு எதிராக உள்ளதுன்னு சொல்லிட்டு முஸ்லீம் பெண்கள் எல்லாமே வழக்கு தொடர்ந்ததன் காரணமாக மத்திய அரசு வந்து இந்த தடை மசோதா கொண்டு வருது. இதன் மூலமாக என்னென்னா, முத்தலாக் சொல்லுவாங்கன்னா, இப்போ வந்து ஒரு கணவன் வந்து முத்தலாக் வந்து தொடர்ந்து 3 சொன்னான்னா, அவனுக்கு வந்து 3 சிறை தண்டனை விதிக்கும் சட்டம் வந்து ஏற்றிருக்காங்க. இது மக்களவையில் எப்போ தாக்கல் பண்ணியிருக்காங்கன்னா, டிசம்பர் 17, அதாவது நேற்று டிசம்பர் 17/2018 தாக்கல் செஞ்சுருக்காங்க. இந்த மசோதாவை தாக்கல் செஞ்சாருன்னா சட்ட அமைச்சரான மத்திய சட்ட அமைச்சரான ரவிசங்கர் பிரசாத். ஓகேங்களா. தற்போதைய சட்ட அமைச்சரான ரவிசங்கர் பிரசாத் தான் மக்களவையில் நேற்று 17/12/2018 தாக்கல் செஞ்சுருக்காரு. இதை முக்கியமான சொன்னால், முத்தலாக் சொன்னால் 3 சிறைகள். ஓகேவா. முத்தலாக் அதுலேயும் 3 வருது, 3 3 ஆபிச்சுங்க. ஓகேங்களா. அடுத்தது 3 தலாக் 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 அந்தமாரி சொல்லக்கூடாது. தொடர்ச்சியாக, அதாவது கேப் விட்டு சொல்லலாம். அப்படி கேப் விட்டு சொன்னால் தான் அது பொருந்தும். தொடர்ந்து சொன்னால் 3 சிறை. ஓகேங்களா. 3வது நம்ம பார்க்கக்கூடியது. இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த முத்தலாக் சொல்லிட்டு இப்போ கணவன் 3 சிறை குத்துறாங்க, அந்த 3 ஜாமீன் தரமாட்டாங்க. அப்படி ஜாமீன் தரணும்னு வச்சிங்கன்னா, அந்த சம்மந்தப்பட்ட பெண், அதாவது பாதிக்கப்பட்ட பெண் வந்து அனுமதி அளித்தால் மட்டும்தான் இவங்களுக்கு அந்த கணவனுக்கு ஜாமீன் தரப்படும். அந்த கணவன் வந்து 3 சிறையில் இருக்கும்போது மனைவிக்கு உண்டான மொத்த செலவையும் அந்த கணவன் குடும்பத்தால் தான் ஏற்கனும். இது ஒரு ஸ்கீம் வந்து கொண்டிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்த 3வது, சென்னை முதலிடம். எதில் பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் உள்ள 32 தமிழகத்தில் மொத்தம் 32 மாவட்டங்கள் இருக்குல்ல, அந்த 32 மாவட்டங்களில் குழந்தை திருமணங்கள் அதிகம் நடைபெறும் மாவட்டத்தில் சென்னைக்கு முதலிடம். 32 மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா சென்னையில் மட்டும்தான், அதாவது சிட்டின்னு சொல்ல போகிற சென்னையில் தான் குழந்தை திருமணங்கள் அதிகமாக. இப்போ வந்து அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, கிராமப்புற மக்களே தெரிஞ்சிட்டாங்க, நகர்ப்புற மக்கள் தான் என்ன தெரிஞ்சலை. ஆனால் குழந்தை திருமணத்தில் அவங்க தான் முதலிடத்தில் இருக்காங்களா. இந்த போன வருஷம் மட்டும் அங்கே வந்து 5480 திருமணங்கள், குழந்தை திருமணம் நடைபெறுதுன்னு சொல்கிறாங்க. இந்த அறிவிப்பை வந்து வெளியீட்டு அமைப்பு எதை பார்த்தீங்கன்னா, மாநில குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையம். ஓகேங்களா. வெளியீட்டு அமைப்பு வந்து மாநில குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையம். இது என்ன பார்த்தீங்கன்னா, குழந்தை திருமணம் அதிகம் நடைபெறும் மாவட்டங்கள் பட்டியலில் சென்னை தான் ஃபஸ்ட் இருக்குது, மொத்தம் 32 மாவட்டத்தில். இது வெளியீட்டு அமைப்பு மாநில குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையன்ற அமைப்பு தான் வெளியிட்டிருக்கு. 4வது கண்டவு, G-SAT-7A எனும் செயற்கைக்கோள். ஜிசாட் என்பதுனா, ஜிசாட் வந்து ஜியோ என்ன சொல்லணும், ஜியோ சேட்டலைட். ஜியோ சேட்டலைட் வந்து 7A செயற்கைக்கோள் வந்து ஏவிருக்காங்க. இது வந்து செயற்கைக்கோள் வரிசையில் 35வது செயற்கைக்கோள் ஆகும். ஜிசாட்டில் 35வது செயற்கைக்கோள். இது வந்து எந்த ராக்கெட்டில் ஏவிருக்காங்கன்னா, GSLV F11 என்ற ராக்கெட்டில் ஏவிருக்காங்க செயற்கைக்கோள் வந்து G-SAT-7A. ஓகேங்களா. இதை கொஞ்சம் மாற்றி போட்டிருக்கேன் பாருங்கள், 35, 13 அது மாற்றி போட்டேன், அது பார்த்துங்க. 35 செயற்கைக்கோள், 35வது செயற்கைக்கோள், 13வது ஜிஎஸ்எல்வி F-11. F-11 தெரிஞ்சுக்கோ. F-11 இப்போது மொத்தம் வந்து இது வரைக்கும் 13 ஜிஎஸ்எல்வி விட்டுருக்கா, ஜிஎஸ்எல்வி ராக்கெட் விட்ருக்காங்க. அதில் முதல் தோல்வி அடைஞ்சிச்சு, ரெண்டாவது பாதி தோல்வி. ஸோ அதை ரெண்டுத்தையும் கணக்கில் எடுத்துக்காங்க. வெற்றி நடிப்பில் தான் வந்து பேர் வச்சுக்காங்க. அப்போ F-11 இது வரைக்கும் விட்ட 13 ராக்கெட் வந்து வெற்றி பெற்றிருக்கு. 1 முழு தோல்வி, முதல் வந்து முழு தோல்வி, 2வது பாதியில் தான் வெற்றி பெற்று அதை கன்சிடர் பண்ணல. ஸோ முழுமையாக வெற்றி பெற்றதை வச்சு இவங்க கணக்கு பண்ணுங்க. அப்போ முழுமையாக வெற்றது மொத்தம் 11. ஓகேங்களா. அடுத்து இந்த ராக்கெட்டோட எடை, அந்த எடை பார்த்தீங்கன்னா 2625 கிலோகிராம்.
ஓகேங்களா. பொதுவாக வந்து குறைவான வெயிட் உள்ள பொருட்களை அனுப்புறதுக்கு பிஎஸ்எல்இ அனுப்பாங்க, அதிகமான வெயிட் இருக்கிறது அதுக்கும் ஜிஎஸ்எல்இ தான் அனுப்பாங்க. ஓகேங்களா, நான் வச்சுக்கோங்க ஜிஎஸ்எல்னா கிராம். அப்போ கிராம்னா கிராம் அதிகமாக இருக்கிற பொருளை வந்து அனுப்புனோம்னா என்ன பண்ணுவோம்னா, ஓகே வெயிட்டான பொருளாக கிராம், கிராம் அதிகமாக தான். அப்போ ஜி வருதுன்னா அப்போ ஜின்னும் போது கிராம் அதிகமான பொருட்கள் மட்டும்தான், அதாவது சைக்கிளில் தான் இதில் அனுப்புவாங்க. ஓகேங்களா, அப்போ எடை, அதனால் எடை முக்கியம் அதில். ஸோ எடை வந்து 2,225 கிலோகிராம் எடை கொண்டது. ஓகேங்களா, ஏவப்பட்ட நாள் வந்து என்னென்னா ஏவப்படக்கூடிய நாள், அதாவது என்னென்னா நாளைக்கு தான் ஏவறாங்க, நாளைக்கு மதியம், நாளைக்கு ஈவினிங் 4:10 ஏவறாங்க. ஓகேங்களா, 19/12/2015 விண்ணில் ஏவப்படுது. இது எந்த நோக்கத்துக்காக ஏவப்படுதுன்னா இராணுவ பயன்பாட்டிற்காக, முழுவதுமாக இராணுவ பயன்பாட்டிற்காக. அதாவது இப்போது காஷ்மீர் பார்டர்லேயே வந்து போர் இருப்பிச்சுன்னா நம்ம ஒரு இராணுவம் மிஸ் ஆகிட்டனா அவன் எந்த இடத்துல இருக்கான்னு சொல்லிட்டு ஜிபிஎஸ் மூலமாக கண்டுபிடிக்கிறது. அப்புறம் விமானங்கள் வந்து அதாவது ஒரு விமானம் எங்கே ஒழிஞ்சு போயிடுச்சுன்னா அது விமானம் எந்த இடத்துல வீழ்ந்துக்குன்னு சொல்லிட்டு அது இருப்பிடத்தை கண்டெடுத்து. அப்புறம் வான்வெளி தாக்குதல், வான்வெளி மூலமாக எவ்வாறு தாக்குறாங்க. இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட கட்டத்து வான்வெளி தாக்குதல் கண்டறியன்னா ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குட்பட்ட வந்து விமானம் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்தியாவுக்கு வந்து இன்டிமேஷன் வந்துடும் இந்த செயற்கைக்கோள் மூலமாக அது. ஓகேங்களா, இந்த மூணு விஷயத்துக்காக ஏவிருக்காங்க ஆயுட்காலம். இந்த பிஎஸ்எல்வி ராக்கெட் சாரி ஜிஎஸ்எல்வி சாரி G-SAT-7E இந்த செயற்கைக்கோளோட வந்து ஆயுட்காலம் பார்த்திங்கன்னா 8 ஆண்டுகள். ஏவப்பட்ட இது எங்கேருந்து ஏவறாங்கன்னா ஸ்ரீஹரிகோட்டாவில், ஆந்திராவில் உள்ள ஸ்ரீஹரிகோட்டாவில் தான். எப்பயுமே வந்து பிஎஸ்எல்ஏ ஜிஎஸ்எல்ஏ எந்த இடத்துல போனால் அந்த ஸ்ரீஹரிகோட்டா ஆந்திராவில் இருக்க ஸ்ரீஹரிகோட்டாவில் தான் ஆவாங்க. அது பேர் என்ன, சத்தீஸ்தவான் விண்வெளி ஆய்வு மையம். ஓகேங்களா, அடுத்தது 5வது பாகத்து எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு ஒப்புதல். அதாவது போன எலெக்ஷன் டேட்டில் என்ன பண்ண, அதாவது 2014 ஏற்பட்ட எலெக்ஷனில் என்ன பண்ணனா அறிவிப்பில் வந்து இந்தியாவில் வந்து இந்த 5 ஆண்டுக்குள்ளே 5 எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கப்படும் சொன்னாங்க. அதன் அடிப்படையில் 2 எய்ம்ஸ் மனைக்கு உண்டான ஒப்புதல் அளித்திருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் தோப்பூரில் ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனையும், தெலுங்கானாவில் பிபி நகர் என்ற இடத்துல ஒரு மருத்துவமனை அமைச்சிருக்காங்க. ஓகேங்களா, மதுரையில் தோப்பூர் தெலுங்கானாவில் பிபி வந்தால் நான் ஒன்றும் நம்ம மருத்துவமனைக்கு போனோம். ஓகேங்களா, பிபி வந்தால் நம்ம மருத்துவமனைக்கு போவோம். அப்போ பிபி நகர் நான் வச்சுக்கலாம், மதுரையில் தோப்பூர் என்ற இடத்துல அமைக்கிறாங்க. சரிங்களா, இந்த மதுரை அமைக்கக்கூடிய எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு மத்திய அரசு ஒதுக்கியிருக்க நிதிய தொகை எவ்வளோனா 1,264 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. அடுத்தது கடைசியாக பார்க்க கண்டிச்சு 17/12/2018 நேற்று வந்து 3 மாநில முதல்வர்கள் ஒரே டைமு பதவியேற்றினாங்க. ஓகேங்களா, என்னென்னா ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர். ஏன் 3 மாநில முதல்வர்களும் ஒரே டைம் பதவியேற்றினாங்கன்னா 3 மாநில முதல்வர்களும் சார்ந்த கட்சி வந்து ஒரே கட்சி, அதாவது காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவங்க. ராஜஸ்தான் மாநில முதல்வர்னா அசோக் கெல்லட், மத்திய பிரதேச மாநில முதல்வர் கமல்நாத், சத்தீஸ்கர் முதல்வர் பூபேஷ் பட்டேல் சத்தீஸ்கர் முதல்வர் வந்து பூபேஷ் பட்டேல், மத்திய பிரதேச மாநில வந்து கமல்நாத், ராஜஸ்தான் வந்து அசோக் கெலட். ஓகேங்களா, இது எப்படி வச்சோம்னா அசோகர், அசோகர்ன்றது ஒரு ராஜா, அப்போது ராஜஸ்தான். ஓகேங்களா, ராஜா அசோகர். ஓகேங்களா, அப்படின்னா வச்சுங்க. அடுத்தது பூபேஷ் பட்டேல், இப்போ நான் வந்து பெண்கள்லாம் பூ பறி போகும்போது ஒரு எதனா ஒரு பூஜாத்தன் போனோம், அந்த காலத்தில் என்ன எடுத்துன்னு போனாங்க, சட்டி எடுத்துன்னு வாங்க. அப்போது பூச்சட்டி, தீச்சட்டின்னு சொல்லுவாங்க, இது வந்து பூச்சட்டி. அப்போ பூபேஷ் புஷ்பம், ஓகே பூபேஷ் சட்டி, அப்போ அந்த பூ வந்து சட்டியில் எடுத்துன்னு போனாங்க அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கலாம். ஓகேங்களா, மத்திய பிரதேஷ் கமல்நாத், இது எப்படின்னா வச்சுக்கலாம். இப்போ கமல் ஆரம்பிச்சிருக்க வந்து மையம், அதாவது மக்கள் நீதி மையம்ன்ற ஒரு கை வந்து, அதனால் எல்லா கையும் சேர்ந்ததாக இருக்கும் மையம், அதுலேயும் மையம் வந்து அப்போ மத்திய, அவர் ஆரம்பித்த வந்து மக்கள் நீதி மையம், இதில் மத்திய, அப்போ கமல் மத்திய மையம் மத்திய. ஓகேங்களா, அப்படின்னா வச்சிங்களா, ராஜஸ்தான் அசோகர் ராஜா. ஓகேங்களா, கமல்நாத் கமல் மையம், அப்போ மத்திய பிரதேசம் மத்தியில் தான் இருக்கும், அப்போ மையம் அப்படின்னா வச்சிங்களா. பூபேஷ் பூப்பறிக்க சட்டி எத்தின் மூணும் அப்படின்ற மாதிரி இவங்க மூணு பேரும் காங்கிரஸ் கட்சி சார்ந்தவங்க. ஓகேங்களா, அடுத்தது தினம் ஒரு குரல் டாப்பிக்கில் நம்ம இன்னும் என்ன பார்க்க போகிறோம்னா, இல்வாழ்க்கை என்ற அதிகாரத்தில் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். வையத்துள், வையம்னா உலகம், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும், வானுரைனா வானுலகம் உரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். என்ன சொல்கிறான்னா, உலகத்தில் வாழ வேண்டிய அறநெறியில் நின்று வாழ்கின்றவன், உலகத்தில் வாழ வேண்டிய அறநெறியில் நின்று வாழ்கின்றவன் வானுலகத்தில் உள்ள தெய்வ முறையில் வைத்து மதிக்கப்படும். அதாவது உலகத்தில் எந்த நெறி மூலமாக ஒரு வாழத்துக்குண்டான ஒரு நெறி இருக்கும், அதன்படி வாழறோன்னு தெய்வம், அதாவது வானுலகமே அவனை தெய்வமாக மதித்து வழிபடும் சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்தது தினம் ஒரு பொது தப்பி நம்ம என்ன பண்ணால், இந்தியாவில் காலனி ஆதிக்கத்தை முதன்மையில் ஏற்படுத்திய நாடு போர்ச்சுக்கல். போர்ச்சுகீஸ் உலகின் அதிகம் பேசப்படும் 6வது மொழியாகும். இம்மொழி லத்தீன் எழுத்துக்களையே எழுதப்பட்டிருக்கும். இந்தியாவின் கோவா டாமண்டையு பகுதியில், அதாவது என்னென்னா இந்தியாவின் இந்தியாவிலேருந்து வந்த ஐரோப்பிய வரிசையில் பார்த்தீங்கன்னா முதல் முதலாக இந்தியாவுக்கு வந்த ஐரோப்பியர் பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீஸர் தான்.
அந்த அவங்க பேசின போர்ச்சுக்கல் மொழி வந்து உலகிலே அதிகமாக பேசப்படும் மொழிகளில் ஆறாவது இடத்துல இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து அந்த மொழி வந்து போர்ச்சுகீசிய மொழியாக இருந்தாலும் அது எழுதப்படக்கூடிய லெட்டர்ஸ் அந்த எழுத்து முறை எப்படி இருக்குன்னா லத்தீன் மொழியில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? தற்போது இந்தியாவில் வந்து எந்தெந்த இடத்துல வந்து இந்த போர்ச்சுக்கல் மொழி பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கோவா, டாமன், டையூ. ஏன்னா வந்து போர்ச்சுகீசியோட தலைநகரமாக கோவா இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து இன்னும் அந்த பரம்பரை சார்ந்த மக்கள்லாம் அங்கே வாழ்ந்துட்டுருக்கான்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது தினம் ஒரு பொன்மொழி டாப்பிக்ல நம்ம இன்னும் என்ன பார்க்கணும்னா, தர்மத்தின் நம்பிக்கை இல்லாதவனுக்கு மற்ற நல்ல விஷயங்களில் நம்பிக்கை ஏற்படுவதில்லை. வியாசர், வியாசர் என்னன்னா மகாபாரதத்தை வந்து வேத வியாசர் அவர் சொன்ன ஒரு அர்த்தம் தான் என்னன்னா தர்மத்தின் நம்பிக்கை, தர்மத்தினா தர்மம்னா தர்மம் தான் தலைக்கான்னு சொல்லுவாங்க. அந்த தர்மத்தில் நம்பிக்கை இல்லாதவனுக்கு மற்ற நல்ல விஷயங்கள், அதிலே நம்பிக்கைனா மற்ற எந்த விஷயத்தையுமே அவனுக்கு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். ஓகேங்களா? வேதாசம் மகாபாரதம், மகாபாரதத்தில் தான் தர்மர் வர்றாரு. ஸோ அதை வச்சு தான் ஒரு மீன் பண்ணி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய நடப்பு நிகழ்வு முடிஞ்சது. மேலும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்துடனும் நல்ல வீடியோ அப்லோட் செய்யும் வரை உங்களிலிருந்து விடைபெறுவது அருள் ஃப்ரம் பார்த்தாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.